அவர் ஃபுட்பால் ரொம்ப தினமும் பாப்பார் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் நன்மாரன். பிறகு மெல்ல கேட்டேன், ஃபுட்பால் ராத்திரி பார்த்துட்டு பேசுகிறீரா காலை பேப்பர் படிச்சுட்டு பேசுகிறீரான்னு. பேப்பர் படிச்சுட்டு பேசுகிறேன்டா, நான் ராத்திரி ஃபுட்பாலை பார்க்குறேன், காலையில் கோப்பா அமெரிக்கா பார்த்தேன் 27ஆம் தேதி, அதுக்காகவே கடலூர் மாவட்ட சுற்றுவியல் கொடுத்த மாலைக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் ஃபைனல் நடக்க போகுது அர்ஜென்டினாவுக்கும் செலிக்கும். எல்லா நேற்று பேசுன மாதிரி தான் தோல்வி நிரந்தரம், இன்னொரு தடவை அடி வந்து தோத்தா சில கட்சியெல்லாம் எந்திரிக்காது. இவ்வளவு ஜெயிச்சே அவங்க உற்சாகமாக இல்லையே, பணம் கொடுத்தானே ஜெயித்தாங்க. நம்ம இயக்கம், நம்ம 4 கட்சி கூட்டி இயக்கம் வலுவாக இருக்கிறோம். ஆமாம், இன்றைக்கு இந்த வலுவாக இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? நாம் வலுவாக இருக்கிறோம். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அப்புறம் நமக்கு குடைச்சிடணும், அதிமுக போட்டி போடுது, திமுக போட்டி போடுது, நம்ம மறுபடிச்சு திமுக போட்டி போடுது. அப்பொழுது நான் தங்கியிருக்கிற அந்த லாட்ஜில் முதல் மாடியில் தங்கியிருக்கிறேன். என்னை ரொம்ப இழிவாக ஒலிபெருக்கில் பேசி ஒலிபெருக்கியில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். மத்தியானம் 1:30 இருக்கும், தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தங்கியிருக்கதை தெரிஞ்சு தங்கியிருக்க இடத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஒலிபெருக்கையில் என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒருவர். நான் அதை கண்டுக்கலை. பிறகு சத்தம் நின்று போச்சு. என்ன சத்தம் நின்று போச்சு, என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஒலிபெருக்கி பொருத்தப்பட்ட ஆட்டோவை உடச்சி நொறுக்கி அவனை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி இவ்வளவு செஞ்சது யாருன்னு பார்த்தா கலகுமார். அது அதை தாங்க முடியலை. நான் வந்து அவருக்கு என்ன ஏதாவது சொல்லிட்டா தாங்க முடியாது. கட்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கட்டும், அலையலையா அலையலையா வந்து கட்சியில் சேருவாங்க. நீங்க உறுப்பினர் படிவம் கொடுத்து முடியாது, ஒரு வெற்றி மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கு பிறகு 100 மடங்கு வேகமாக எந்திரிச்சிடும். உங்களுக்கு சன்னால சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு பயம், என்னப்பா நம்ம இவ்வளவு நாள் பாடுபட்டோம், ஜெயிச்சு வர்ற காலத்தில் ஆளுயரமால பெரிய பட்டு பீதாம்பரங்களோடு வந்து படகு காரில் வந்தால் கட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு தானே இடம் கொடுக்கணும்னா இந்த வைகோ கிட்ட மட்டும் அது நடக்கவே நடக்கும். திமுக 59ல் ஆட்சிக்கு வந்தது. என் வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க, வைகோ சொன்னால் முதலமைச்சர்லேருந்து எல்லா மந்திரியும் கேட்பாங்கன்னு நினச்சி எல்லோரும் வருவாங்க. கார்கள் வரும், எல்லா வரும் இருப்பாங்க. நான் யாரை பார்ப்பேன் தெரியுமா, ரொம்ப பஸ்ஸில் வந்து அழுக்கு சட்டையோட நல்ல ட்ரெஸ் இல்லாத கட்சி தொண்டரை பூரா பார்த்து முடிப்பேன். அவன் திரும்ப அலைய முடியாது ஊர்லேருந்து. இந்த கார் சௌரியத்தோடு வந்து நம்மளாட்ட இன்னொரு மந்திரியை பார்க்க போயிடுவாங்க, அவங்களெல்லாம் கடைசியாக பார்ப்பேன், பார்க்க முடியலன்னு ஒரு நாளை பார்ப்போன்ட்ருவேன். இன்டர்வியூ வந்திருக்கு கவர்மெண்ட்லன்னா ஜெயிலுக்கு போன எல்லா பட்டியலும் என்கிட்ட இருக்கும், திவான் வச்சுருப்பார். ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த ஒன்றிய செயலாளர் பையன் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறார், இந்த ஒன்றிய செயலாளர் போராட்டங்களில் ஜெயிலுக்கு வந்திருக்காரா? ஆமாண்ணாச்சி, இந்த போராட்டத்தில் வந்திருக்கார். சரி, ரைட். சிறைக்கு போன குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் சிபாரசு பண்ணேன் திமுகவில். அதனால தான் திமுக ஆட்சியை கலைச்ச போது 3000 பேர் என்னோட கைதானாங்க. அப்போது உழைச்சவனை மதிக்கலாம், அவன் எதையும் எதிர்பாராமல் கட்சியை காப்பாற்றியிருக்கிறான். அதுபோல் இந்த இயக்கத்துக்கு உழைக்கின்ற உங்களுக்குத்தான் முதலிடமே தவிர, இந்த இயக்கம் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த அஸ்திவார கற்களை ஒருபோதும் மறக்க முடியாது. ஆகையினால எனக்கு உங்களிடத்தில் நான் இப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறதெல்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன சொல்லணும் தெரியுமா? நேற்றா தான் அம்பியாதிட்ட சொன்னேன், தெருவில் போய் நீங்கள் 1 ரூபா வாங்குங்க, 1 ரூபா 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, ஆனால் வீட்டு வாசலில் ஒரு வீடு கட்டணும்னா நீங்கள் வீட்டு வாசலில் 1 லோடு கொண்டாந்து போட்டால் 10,000 கொடுத்தா தான் நீ வேலை செய்ய முடியும்னு கவுன்சிலர்கிட்ட மிரட்டல் வரும். அல்லது நீ என்ன காரியம் செய்யினால் கவுன்சிலருக்கு 10,000 கொடுக்காம ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு நீ ஓட்டு போட்டேன்னா நீ நிம்மதியாக இருக்க முடியாது, உனக்கு பைப் தண்ணி வரலையா நீ கவுன்சிலர் போய் கேட்க முடியாது. இதைத்தான் சொல்லணும், நீ 1 ரூபா வாங்கிக்கிடுங்க, ஆனால் உழைக்கிற கவுன்சிலர் வேணும்னா எங்களுக்கு போடுங்க, எங்கள் அடிக்கு போடுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் வந்து நிற்போம், 10 காசு கேட்க மாட்டோம். இப்போ 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, ஏன்னா எம்எல்ஏவை விட கவுன்சிலர்கள் தான் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போய் இது மக்கள் நல்ல மனசில் பதியும்படிப்பாக சொல்லி இளைஞர்கள் போய் சொல்லுங்கள், எங்கள் கவுன்சிலர் ஜெயித்தா
உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா வீடுகளில் பிரச்சனை இருக்கும். கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து கரண்ட் கட் ஆகுறதுலேருந்து அந்த பகுதியில் 108 பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் கவுன்சிலர் வேண்டி வரணும்னா ஃபோன் பண்ணால் வந்து நிற்பார். உங்களோட ஒரு பிரச்சனை குடும்பத்திலே ஒரு சங்கடம், போலீஸ் ஸ்டேஷன் வந்து போக வேண்டி வந்துருச்சு, ஃபோன் பண்ணால் கவுன்சிலர் வந்து நிற்பார். இது நம்ம கூட்டணி மக்களெல்லாம் கூட்டிய இயக்கத்தின் கவுன்சிலர்கள், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் உங்களுக்கு 5 வருஷம் உங்களுக்கு வேலை செய்கிறோம், 5 வருஷம் சம்பளம் வாங்காமல் உங்களுக்கு வேலை செய்கிறோம், நீங்கள் 2000 வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா அதுக்கு பிறகு 5 வருஷம் அவங்களுக்கு நீங்கள் கப்பம் கட்டணும். இது மக்கள்கிட்ட எடுபடும். இதை நல்ல முறையில் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா உறுதியாக நான் வெற்றி பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தலை மனதில் வச்சு இப்பிருந்து வேலை செய்யுங்க. எந்தெந்த வட்டங்களில் நம்ம கவுன்சில் வார்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்ம கூட்டணி கட்சியும் அவங்க ஒருத்தரிக்க விரும்பலாம், அது இப்பிருந்து பிளான் பண்ணுங்கள். உறுதியாக இருக்கும். மாநாட்டுக்கு எழுதி போட ஆரம்பிச்சிட்டாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இடம் ஒரு 2 மாதத்தில் சொல்கிறோம் எங்கேங்கிறத, இடத்த மட்டும் விட்டுட்டு எழுதி போட ஆரம்பிச்சிட்டீங்கள்ல, அது கோவிந்தராஜுக்கு நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன்.